அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று இயேசு மத்தேயு 8:13 சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக என்ன தியானித்து வருகிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதம் செய்ய, நமக்கு நம்முடைய வியாதி வேதனைகள் சகல கஷ்டங்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை அளிக்க, இரட்சிப்பை அளிக்க அவர் முதலாவதாக அதிகாரமுடையவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மூன்றாவதாக அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்ற சத்தியங்களை நாம் இயேசு செய்த பல அற்புதங்கள் அந்த சம்பவங்களிலிருந்து இந்த சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் மூன்றாவதாக இப்பொழுது தியானித்து வருகிற இயேசு நமக்கு அற்புதம் செய்ய, விடுதலை அளிக்க இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். அதை தியானிப்பதற்கு ஒரு அருமையான இயேசு அற்புதம் செய்த ஒரு பகுதிக்கு செல்ல போகிறோம். எங்கே? மார்க்கு 1:40-42. மார்க்கு 1:40 உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய மனதுருக்கத்தையும் தம்முடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்தின ஒரு அருமையான அற்புதத்தை இங்கே பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். குஷ்டரோகம் என்பது, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த 2021 இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் கண்டோமே ஒரு பொல்லாத கொள்ளை நோய், இந்த கொரோனா வைரஸ். எப்படி இந்த உலகமே ஸ்தம்பித்து போனது, உலகமே லாக்டவுன் ஆனது. ஒரு மிகுந்த வேதனையை இந்த நோய் உலகத்திலே உண்டு பண்ணிட்டு, தேவ பிள்ளைகளே, நம் நாட்களில் இந்த வியாதி எப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ளதாக வெளிப்பட்டதோ அதே போலதான் இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த குஷ்டரோகம் என்பது ஒரு பொல்லாத நோய். பாருங்கள் எப்படி இந்த கொரோனா வைரஸ் கொள்ளை நோயாக இருக்கிறபடினால், தொற்று நோயாக இருக்கிறபடினால் இந்த நோய் வந்தவர்கள் உடனே தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களோடு யாரும் பழக்கம் வைத்து கொள்ளக்கூடாது, அவர்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார்களோ, தேவ பிள்ளைகளை, இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த குஷ்டரோகம் பாதிக்கப்பட்டவர்கள், பாருங்கள், இது ஒரு தொற்று நோய், மோசமான தொற்று நோய். ஆதலால் இவர்களை, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மக்கள் வாழ்ந்த அந்த பட்டணம், அந்த கிராமங்களிலிருந்து புறம்பாக தள்ளப்பட்டு பட்டணத்துக்கு வெளியே ஒரு ஒதுக்கு புறமான இடத்தில், பாருங்கள், இவர்கள் இருக்கும்படியாக இவர்கள் என்ன செய்தார்கள்? தள்ளப்பட்டார்கள். இவர்கள் மனிதர்கள் வாழுகிற சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நோய், இயேசு வாழ்ந்த இஸ்ரேல் தேசத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீட்டுள்ளவர்களாக கருதப்பட்டார்கள். இதை வந்து நாம் லேவியராகமும் 13:4
45வது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். லேவியராகமும் 13வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, குஷ்டரோகத்தினால் ஒரு மனிதன் இஸ்ரேல் தேசத்தில் பாதிக்கப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே மோசேயின் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் கட்டளையிடுறார். என்ன சொல்கிறாரு? இந்த வியாதியினால் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவன் ஆசாரியனால் தீட்டுள்ளவன் என்று அறிவிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவன். அது மாத்திரமல்ல, இவன் என்ன செய்ய வேண்டுமா, தன் வஸ்திரம் கிழிந்தவனாயும், இவன் யாராவது ஒருவர் இவனுக்கு எதிராக வருகிறான் என்று பார்த்தால் தான் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவன் என்பதை பிறருக்கு தெரிவிக்கும்படி இவன் தீட்டு தீட்டு என்று என்ன செய்ய வேண்டும், கத்த வேண்டும். பாருங்கள், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இவன் ஒரு சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவனோட வாழ்க்கை சபிக்கப்பட்டதா என செய்துவிட்டது, மாறிவிட்டது. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, பகைக்கப்பட்டு, பாருங்கள், மிகுந்த நிந்தையை அனுபவித்து, வார்த்தையினால் மனித உறவுகளால் நிந்தை, இந்த வியாதியினால் நிந்தை, வியாதியினால் மிகுந்த வேதனை. குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவனுடைய நிலை ஏன் வாழ வேண்டும், வாழ்ந்து வாழாமலே இருக்கலாமே என்று சொல்லுகிற அளவுக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கும் ஒரு நோய் பாருங்கள் இயேசுவின் நாட்களில். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் உள்ள ஒரு மனிதன், ஒரு குஷ்டரோகி தான் எங்கே மார்க் 1வது அதிகாரத்தில் இயேசுவை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், எங்கே நாம் வாசிக்கிறோம் இந்த குஷ்டரோகி சுகமானான் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ளவன் சுகமாகும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அவனுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணும் அல்லவா? அம்பிரியமானவர்களே, அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருந்து இந்த குஷ்டரோகியை சுகமாக்குகிறார் பாருங்கள். அம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பாருங்கள், வியாதி என்பது அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரிதான். அதான் சிலர் சொல்லுவாங்க, தலைவலினா ஏதோ சாதாரண இதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு தலைவலி வந்தால் தான் என்னது அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்கள், வியாதி என்பது ஒரு மிகுந்த வேதனை உள்ளது தான். அது சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ அது ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனால தான் தேவ பிள்ளைகளே, இயேசு இரக்கமுள்ளவராக இருந்து நாம் சிறிய வியாதியை அனுபவிக்கிறோமோ பெரிய வியாதியை அனுபவிக்கிறோமோ சகல வியாதிகளிலும் இருந்து இயேசு நம்மை குணமாக்குகிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இங்கே ஒரு மிகுந்த மோசமான வியாதியை அனுபவித்த இந்த குஷ்டரோகம் அனுபவித்த இந்த மனிதனை இயேசு அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவனை குணமாக்குகிறார் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு மனதுருக்கம். அதை தான் நாம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு மனதுருகினார் என்று சொல்லி அவன் மேலே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரோட வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நீங்களும் உங்கள் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த குஷ்டரோகம் மனிதன் எப்படி பட்டான் என்ற கேள்விப்படவும் நீங்கள் சொல்கிறீங்க, நானும் இப்படிப்பட்ட கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சமீபத்தில் ஒருவர் ஜெபிக்கும்படி என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், கடன் பிரச்சனையினால் மிகுந்த நிந்தையை அனுபவிக்கிறோம். இன்னொருவர் தொலைபேசியின் மூலம் ஜெபத்துக்கு தொடர்பு கொண்டு, என் மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று சொல்லி அதனால் அனுபவிக்கிற வேதனை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். இன்னொரு தாயார் ஃபோன் செய்து தங்கள் குடும்பத்தில் எப்படி அன்பே ஒரு ஒரு அன்பே காணப்பட மாட்டேங்குது, எல்லோரும் ஒருவருக்கொருவர்
ஒரே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கொண்டே இருக்கிறார்கள், குடும்பத்துக்குள்ளே அன்பே காண முடியல, இதனால் நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. இப்படி ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு வேதனையை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சிறிய வேதனை அனுபவிக்கிறீர்களா, பெரிய வேதனை அனுபவிக்கிறீர்களா, அது எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இயேசு இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருகிறார். உங்களை உங்களுடைய சகல வேதனைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர அவர் விரும்புகிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். பாருங்க, அனைவருக்கு இன்றைக்கு இதை தான் நம்ப முடியல. கர்த்தருக்கு என்னை குணமாக்க சித்தமா, கர்த்தருக்கு என்னை விடுவிக்க சித்தமா, அப்படிதான் அனைவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அதே கேள்வியை தான் அந்த குஷ்டரோகி என்ன செய்கிறான், கேட்கிறான். பாருங்க, இவன் இயேசுவினிடத்தில் வந்தபோது மார்க்கு 1:40 நாம் வாசிக்கிறோம். இவன் இயேசுவினிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். பாருங்க, இவன் ரொம்ப சபிக்கப்பட்டவனாய், இந்த வியாதி நிமித்தம் குஷ்டரோகத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்டவன, இவனோட வாழ்க்கை மாறிவிட்டபடியால் இவன் இயேசு எப்படி எல்லோருக்கும் அற்புதம் செய்கிறார் என்ற நற்செய்தியை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டவுடன் இவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது, இயேசு என்னையும் குணமாக்குவார் என்று சொல்லி. அதனால்தான் இயேசுவினிடத்தில் ரொம்ப நம்பிக்கையோடு வருகிறான், வந்து சொல்லுகிறான், இயேசுவே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகுமாண்டவரே, அதை நான் நம்புகிறேன். இவனுக்கு வந்து நல்லா தெரியுது, இயேசுவுக்கு இவனுடைய குஷ்டரோகத்தை குணமாக்க வல்லமை உண்டு என்பதை இவன் என்ன செய்கிறான், நம்புகிறான். பாருங்கள், ஆனால் இவனுக்கு எதில் சந்தேகம் இருக்குது, அவருக்கு இதை செய்ய சித்தமா, சித்தம் உண்டா, ஏன்னா நான் தீட்டுள்ளவனாச்சே, என்ன போய் இவர் சுத்தமாக்குவாரா குணமாக்குவாரா அப்படின்னு கேட்குறான். பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் கூட உங்களுடைய வேதனைகளின் நடுவிலே அப்படிப்பட்ட கேள்வி உங்களுடைய இருதயத்தில் கூட வரலாம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள், இயேசு எப்படியெல்லாம் குணமாக்குகிறார், அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு காரியம் வரும்போது ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வரலாம், என்ன இயேசு குணமாக்குவாரா, என்ன விடுவிப்பாரா, ஏன்னா நான் பலவீனனாச்சே, என்னிடத்தில் குறைகள் இருக்கிறதே, என்னை குணமாக்க இயேசுக்கு சித்தம் உண்டா என்று சொல்லி ஒருவேளை வாருங்கள் தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் சந்தேகம் இருக்கலாம். வாருங்கள் தேவப்பிள்ளைகளே, இங்கே அந்த சந்தேகத்தை தீர்க்க தான் மார்க்கு 1:41 நாம் வாசிக்கிறோம். அங்கே இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், முதலாவது அந்த குஷ்டரோகிக்கு இப்படி பதில் சொல்லுகிறார். என்ன செய்கிறார், இந்த குஷ்டரோகி இவ்வளோ வேதனையோடு வந்து தன்னிடத்தில் வந்த உடனே இயேசு அவன் மேல் என்ன செய்கிறார், மனதுருகிறார், அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். பாருங்கள், இதுதான் இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏசு எப்படி நம்மை குணமாக்க இரக்கமுள்ளவர் என்று சொல்லி. அப்போ இவன் மேல் மனதுருகிறார். பாருங்கள், மனதுருகி என்ன செய்கிறார், அந்த மனதுருக்கத்தை ஒரு செயல் மூலம் முதலாவது அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார், தம்முடைய கையை நீட்டி அவனை தொடுகிறார். தம்முடைய கையை நீட்டி அவனை என்ன செய்கிறாரு, தொடுறார். பாருங்கள், ஏன் இதை செய்கிறார், பாருங்கள் தேவப்பிள்ளைகளே, குஷ்டரோகம் வியாதி ஒருவனுக்கு வந்துவிட்டால் ஒருவனும் அவனை நினைச்சக்கூடாது, ஒருவரும் அவனை தொடக்கூடாது, ஏன்னா இது ஒரு தொற்று நோய், தொட்டவங்களுக்கும் அந்த வியாதி வந்துடும். அப்போ அதனால தான் மோசையின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்துருந்தார், இப்படிப்பட்ட நோய் உள்ளவங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி. இந்த நோய் உள்ளவங்க என்ன செய்யணும், மற்றவங்க யாராவது பக்கத்தில் வரமா இருந்தாலே தீட்டுன்னு கத்திரணும், ஏன்னா பக்கத்தில் வராமல் தடுப்பதற்காக. அப்போது இந்த குஷ்டரோகி யாருமே இவனோட வாழ்க்கையில் என்ன செய்தது கிடையாது, தொட்டதே கிடையாது. அதனால தான் இயேசு தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக முதலாவது என்ன செய்கிறார், கையை நீட்டி என்ன செய்கிறார், இவனை தொடுறாரு. பாருங்கள், யோசித்து பாருங்கள், அந்த ஒரு செயலே அவனுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு ஆறுதல் படுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியினால் சமாதானத்தினால் நிரப்பியிருக்கும். பாருங்கள், யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீடுகளில் ஒருவேளை உங்களுடைய சிறு பிள்ளைகள் திடீரென்று ஏதோ ஒரு காரியத்துக்கு
பயந்து விட்டார்கள் என்றால் உடனே பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சிறு பிள்ளைகள் பயத்தில் கத்தும்போது உடனே பெற்றோர் ஓடிப்போய் என்ன செய்வார்கள்? முதலாவது அந்த பிள்ளையை தன்னுடைய கையில் ஏந்தி அவர்களை அணைத்து கொள்வார்கள். அந்த பிள்ளையை பிள்ளையினிடத்தில் பேசுவதற்கு முன்னாடி முதலாவது பெற்றோர் என்ன செய்வாங்க? அந்த பயந்து போன பிள்ளையை கையிலே தூக்கி அந்த பிள்ளையை அணைத்து கொள்வார்கள். அந்த பிள்ளையை அணைக்கும் போதே அந்த பிள்ளைக்கு என்ன செய்து விடும்? அந்த பயத்திலேருந்து பாதி அளவு என்ன செய்திடும்? விடுதலை உண்டாயிரும். ஒரு பெரிய ஆறுதல் அந்த பிள்ளைக்கு என்ன செய்திடும்? உண்டாயிரும். ஏன்? ஏன்னா அந்த செயல், அந்த பிள்ளையை அப்படி தூக்கி அணைப்பது அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த அன்பை அதை என்ன செய்து வெளிப்படுத்துது பாருங்கள். அதே போல தான் இங்கேயும் இயேசுவின் கையை தொடும்போதே இவன் இயேசுவனுடைய அன்பை என்ன செய்திருப்பான்? உணர்ந்திருப்பான். இவனுடைய உள்ள அந்த இயேசுவனோட தொடுதலே இவனோட உள்ளத்தில் இயேசு என்னை குணமாக்க சித்தமுள்ளவர் தான் என்ற அந்த சத்தியத்தை இவனோட உள்ளத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கும்? பேச ஆரம்பித்திருக்கும் பாருங்கள். இயேசுனுடைய அந்த அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் கூட பாருங்கள், ஆண்டவர் தொடுகிறார். தம்முடைய கரத்தை நீட்டி தொடுகிறார். எப்படி தொடுகிறார்? ஒருவேளை இந்த குஷ்டரோகி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரீரப்பிரகாரமாக தொட்டார், ஆனால் இன்றைக்கு உங்களை எப்படி தொடுகிறார் பாருங்கள். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களை தொடுகிறார். நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேனே, இந்த வார்த்தையின் மூலம் உங்களை அவர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். இந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது? இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போதே உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த கலக்கம் பயம் நீங்கி ஒரு சமாதானம் உண்டாவதை நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். அது என்னது? அதுதான் பரிசுத்தாவியானவருடைய தொடுதல். பரிசுத்தாவியானவர் இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை நீக்கி சமாதானத்தினால் நிரப்புவது அது என்னது? அதுதான் இயேசு தம்முடைய பரிசுத்தாவினால் நம்மை தொடுவதாகும். அது என்ன பண்ணுது? நம்மளோட உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆமாம், ஆண்டவர் என்னையும் என்ன செய்வார்? குணமாக்குவார். அது அவருக்கு சித்தந்தான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நமக்கு அது என்ன செய்கிறது? உண்டாக்குறது பாருங்கள். அடுத்ததாக அவனை தொட்டு என்ன செய்கிறார்? இப்பொழுது அவனை பார்த்து வார்த்தை, முதல்ல அவனை தொடுறாரு பாருங்கள். என்றைக்குமே பெற்றோர் பயந்திருக்கிற பிள்ளையை முதல்ல அணைத்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, பயப்படாது பயப்படாது, ஆளாது ஆளாதான்னு சொல்லி. அதே போல தான் இங்கே இயேசு பாருங்கள், முதலாவது அவனை தொட்டுறாரு. தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு. ஹல்லேலூயா. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகும் மகனேன்னு சொல்லி கர்த்தர் அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசு அந்த குஷ்டரோகியை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் என்னை குணமாக்க அவருக்கு சித்தம் உண்டா என்று சொல்லி பல கேள்விகளோடு உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு மகனே, எனக்கு சித்தம் உண்டு மகளே என்று சொல்லி உங்களை பார்த்து இயேசு பேசுகிறார். ஒருவேளை வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற தாயாராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவரை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலை குறித்து வருந்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, உன் வேதனை நீங்கி சுகமாகுன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவருக்கு சித்தம் உண்டு உங்களை குணமாக்க, உங்களை விடுவிக்க, உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்ற அவருக்கு சித்தம் உண்டு. ஏன் இயேசு எனக்கு சித்தமுண்டுன்னு சொல்கிறாரு? தேவ பிள்ளைகளே, இந்த சித்தமுண்டுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இயேசு அனுபவித்த, சிலுவையில் அனுபவித்த பாடுகள், பெரிய பாடுகள் என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு இயேசு நம்மை குணமாக்குகிறார். யோசிச்சு பாருங்கள், இயேசு சும்மாலாம் நம்மளை குணமாக்கலை பாருங்கள். அவர் எப்படி நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக நாம் மத்தையும் 8 அதிகாரத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போது முதலாவது அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய இரக்கத்தை எந்த வார்த்தைகளில் பார்க்குறோம்? அவருடைய தொடுதலில் பார்க்குறோம். இரண்டாவது அவர் எனக்கு சித்தமுண்டுன்னு இப்போது அவருடைய விருப்பத்தை இப்போ வெளிப்படுத்திட்டார். நான் உன்னை குணமாக்க எனக்கு சித்தமுண்டுன்னு சொல்லி இப்போ வார்த்தையை பேசிட்டார்.
மூன்றாவது தேவ பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு தம்முடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நம்மை குணமாக்க ஒரு சித்தமுள்ளவர்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்றால், தேவ பிள்ளைகளே, மத்தேயு 8 இதே குஷ்டரையை குணமாக்கின அந்த சம்பவம் அங்கே இருக்கிறது. ஏன் இயேசுவனை குணமாக்கினார் என்று சொல்லி மத்தேயு ஆசிரியர் இங்கே மத்தேயு 8:17 இயேசு ஏன் ஜனங்களை குணமாக்கினார் என்ற அந்த காரணத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், மத்தேயு 8:17 இப்படி வேதம் சொல்லுகிறது. அவர்தாமே, இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்கிறார். பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு ஏன் உங்களை இன்றைக்கு குணமாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறாரா? ஏன்னா இங்கே மத்தேயு 8:17 ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 53 இயேசு சிலுவையில் எப்படி நமக்காய் பாடுகளை அனுபவித்தார், நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாடுகளை, துக்கங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த சத்தியத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை ஏசையா தீர்க்கதரிசி 53 அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இப்பொழுது மத்திய ஆசிரியர் அந்த ஏசையா 53:4 மேற்கோள் காட்டி இங்கே அவர் அந்த வசனத்தை எடுத்து அவர் இங்கே அதை அந்த வசனத்தை விளக்குகிறார். இங்கே மத்திய 8:17 ஏசையா 53:4 விளக்குகிறார். என்ன சொல்கிறாரு? ஏசையா 53:4 அங்கே வேதம் என்ன சொல்கிறார்? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை, துக்கங்களை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே அந்த வசனத்துக்கு இன்னும் அதிகமான விளக்கத்தை இங்கே மத்தேயு ஆசிரியர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். பாருங்கள், என்ன சொல்கிறாரு? இயேசு வெறும் நம்முடைய பாவங்களினால் வருகிற பாடுகளை, துக்கங்களை மட்டும் சுமக்கலையா? இங்கே மத்தேயு 8:17 அந்த வசனத்தை இன்னும் விளக்கி சொல்கிறாரு. இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் இயேசு என்ன செய்தாராம், சுமந்தாராம். தேவ பிள்ளைகளே, சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரிக்கும் போது அவர் என்ன செய்தாராம், நாம் அனுபவிக்கிற சகல நோய்களையும், சகல பலவீனங்களையும், சகல வியாதிகளையும் அவர் சிலுவையிலே தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் இயேசு நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தார். தேவ பிள்ளைகளே, அவர் சுமந்து என்ன செய்தாராம், கலாத்தியர் 3:13 இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் என்ன செய்தாராம், ஏன் அந்த குஷ்டரோகியை தொட்டு அவர் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகன்னு சொல்கிறாரு? ஏன்னா இயேசு சிலுவையில் அந்த குஷ்டரோகியினுடைய அந்த நோயை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த குஷ்டரோகியினுடைய தீட்டை அவர் சிலுவையில், இயேசு சிலுவையில் சுமந்து என்ன ஆனாராம், கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே சாபமானாராம். தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய வியாதிகளினால் வருகிற சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்து அவர் சாபமானார். அவர் சாபமாகி இப்பொழுது நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, ஹாலேலூயா, இதுதான் நல்ல செய்தி. ஆம், இயேசு இன்றைக்கு உங்களை குணமாக்க சித்தமுண்டுன்னு சொல்லி எப்படி தெரியும்? மூன்றாவது இப்படி தான், எப்படி அவர் ஏன் என்னை குணமாக்க சித்தமுண்டுன்னு சொல்கிறார், ஏன்னா நான் அனுபவிக்கிற இந்த வியாதிகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிதான் மத்தேயு 8:17 சொல்லுகிறது போல, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து நமக்காய் சிலுவையில் சாபமாகி அவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொல்லி. எஸ், அம்பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வியாதிகளை சுமந்து விட்டார். சுமந்து விட்டபடியினால் இப்பொழுது நீங்கள் அதிலிருந்து சுகம் பெறலாம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசை அதே ஏசை 53:5 அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
அதே வசனத்தை புதிய ஏற்பாட்டில் பேதுரு அதே வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார், அவருடைய தழுமுழா நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி குணமானீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்க சித்தம் உண்டு. அவர் சொல்கிறாரு, சுகமாகுங்கள். ஏன்? அவர் உங்களை விடுவிக்கும்படி உங்கள் வேதனைகளை அவர் சுமந்து விட்டார். தேவ பிள்ளைகளே, அப்போ அதனால் எனக்கு என்ன கிடைக்கிறது? சுகம், விடுதலை, ரட்சிப்பு. ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் எப்படி இந்த குஷ்டரோகி இந்த கொடிய வேதனையிலிருந்து சுகமாகி எப்படி மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசித்தானோ, அதே போல் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் குணமாக்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையும்படி அவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். ஹலேலூயா! வாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதே சுகத்தை நானும் என்னுடைய சரீரத்திலே அனுபவித்தேன். பாருங்க, ஒரு 3 ஆண்டுகளாக என்னுடைய சரீரத்திலே நான் இந்த வீசிங் என்று சொல்லப்படுகிற இந்த இழப்பு வியாதியினால் மிகுந்த வேதனைப்பட்டேன். அதனால் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். ஆனால் இயேசு அவருடைய வார்த்தையை அனுப்பி என்மேல் மனதுருகி அவர் என்னை குணமாக்கினார். தேவ பிள்ளைகளே, என்னை குணமாக்கினார் தேவ பிள்ளைகளே. அதன் மூலம் இன்றைக்கு என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதே போல் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் சொல்லுகிறார், பாருங்கள், யாத்திராகமும் 15:26 சொல்கிறாரு, நானே உன்னை உன்னோட சகல சாபத்திலிருந்தும் உன்னை குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஆதலால் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் அனைவரும் விசுவாசித்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாம். பாருங்க, அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இதனாலே நீர் ஆண்டவரே உடைய வசனத்தின் மூலம் நீர் எங்களை குணமாக்க எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறீர், எந்த அளவுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி வெளிப்படுத்தினீரே. பரிசுத்தாவியின் மூலம் எங்கள் இருதயத்தை தொட்டீர். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசி எனக்கு சித்தமுண்டு என்று சொல்லி வெளிப்படுத்தினீர். 3வதாக, நிச்சயமாக எனக்கு சித்தமுண்டு என்பதை வெளிப்படுத்தும்படிதான் எப்படி நீர் சிலுவையிலேயே எங்களுடைய வியாதி வேதனைகளை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்தீர் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றியப்பா. இதனால இந்த வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாய் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை குறித்த வெளிச்சம் உள்ளங்களிலே உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு என்னையும் அவர் குணமாக்க இன்றைக்கு சித்தம் உண்டு என்ற அந்த சத்தியம் ஆழமாய் உடைய பிள்ளைகளுக்குள் பதியட்டும். அதன் மூலம் ஆண்டவரே, இப்பொழுது உடைய பிள்ளைகள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் சொன்னீரே, என்னுடைய தழும்புகளா நீங்கள் சுகம் ஆவீர்களாக என்று சொல்லி சொன்னீரே. அந்த வார்த்தை இப்பொழுது அனுப்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தம் உண்டு, சுகமாவுங்கள் இயேசுவின் நாமத்தினால் என்ற உடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். அப்பா, நீர் இப்பொழுது உடைய பிள்ளைகளை உடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்குகிற காய் சோத்திரம். சகல வேதனைகளிலிருந்து இப்பொழுதே நீர் விடுவிக்கிற காய் நன்றி சொல்லுகிறோம். கண்ணீரை ஆண்டவரை நீர் துடைத்து அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிற காய் சோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.